ஸ்வசிக் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பரிமளா மாமி. இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போறோம்னு பார்க்கலாமா? ஓட்ஸ் உப்புமா. சரி, இந்த ஓட்ஸ் உப்புமாக்கு தேவையான பொருட்கள் ஓட்ஸ், சீரகம், உளுத்தம் பருப்பு, உப்பு, கடுகு, கடலை பருப்பு, மிளகாய் வத்தல், வெங்காயம், எண்ணெய். இது எப்படி செய்ய போறோம்னு பார்க்கலாமா? அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் சுடட்டும். ஓட்ஸ் உப்புமாலாம் வச்சுக்கோங்களேன், சுகர் காராளுக்கு அவ்வளோ நல்லது. வெறும்னா நம்ம கஞ்சி தான் போட்டு கொடுப்போம், ஆனால் இப்போ உப்புமாவாக பண்ணி சாப்பிட்றதுல ஒரு திருப்தியாக இருக்கும் பாருங்கள். ரெண்டே ரெண்டு ஸ்பூன், ஏன்னா வந்து இது எல்லாருமே காமனாக சாப்பிட்லாம் ஓட்ஸ் உப்புமா. என்னென்னா காயட்டும், எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, கடுகு நல்லா வெடிச்சுடுத்து இப்போ வந்து உளுத்தம் பருப்பு, ரெண்டு உளுத்தம் பருப்பு, ரெண்டு கடலை பருப்பு, எல்லாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போதும். சீரகம் துளியூண்டு, ரெண்டு மிளகாய் வத்தல் நல்லா இதை பிரட்டிக்கோங்க. அப்புறம் இது கூடவே வெங்காயம், கேரட்டு, கேரட்டு வேணுங்கிறவா போட்டுக்கோங்க. கேரட்டு வெங்காயம் நான் வந்து கொஞ்சமாக பண்ணுறதால ஒரு 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 வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். வெங்காயம் வேணுங்கிறவா நல்லாவே சேர்த்துக்கலாம். தக்காளி வேணாலும் இதோட சேர்த்துக்கலாம், பட் தக்காளி என்ன ஆகும்னா ஓட்ஸ் இன்னும் நீர்க்க போயிடும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும், நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம இது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள கேரட்டு ஒரே ஒரு கேரட் திருத்தியாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து கேரட்டையும் போட்டு நல்லா பிரட்டிட்டு கொஞ்சம், நான் ஒரு கப் ஓட்ஸ் வந்து வறுத்தே வச்சுருக்கேன், ஒரு கப் ஓட்ஸ் வறுத்து வச்சுருக்கேன். இது ஒன்றுக்கு ஒரு ஜலம் விட்டால் போதும். ஸோ இப்போ தண்ணி குத்திட்டு கொஞ்ச நாள் கேரட் வெங்காயம் எல்லோரும் எல்லாம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். கேரட் வெங்காயம் எல்லாம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த கொதிக்கும் போதே ஒரு கொஞ்சோண்டு உப்பு போட்டுருங்க, தேவையான அளவு உப்பு. நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்த பிறகு வறுத்து வச்ச ஓட்ஸ் வந்து ஏற்கனவே நான் வறுத்து வச்சுட்டேன், அந்த ஓட்ஸை வந்து இதில் சேர்த்துட்டேன்னா சுவையான ஓட்ஸ் உப்புமா ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி தளதளன்னு கொதிக்கும் போதே நம்ம வச்சுருக்க ஓட்ஸை வந்து சேர்த்துடணும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட்டுண்டா போகிறோம். ஓட்ஸ் எல்லாம்
ஆரம்பிச்சானா நாழி வந்து வெந்து போயிடும். அதனால் ரொம்ப நாழி ஊற வச்சு வதக்கி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நன்னா ஜலத்திலேயே நன்னாவே வெந்து போயிடும். இதோட உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பட் சட்டுன்னு பண்ணுறதா இருந்தால் ஆற்றுல இருக்கிற பொருள் வெங்காயம் கேரட் எல்லாம் நேச்சுரலாக இருக்கும் வீட்டில். ஸோ அதை வச்சே நம்ம பண்ணிடலாம். ரொம்ப நாழி அடுப்பில் வைக்க வேண்டாம், ஏன்னா ஓட்ஸ் வந்து குழஞ்சு போயிடும். அதே மாதிரி மூடி வச்சும் பண்ணாதீங்க, மூடி வச்சேன்னா அடி பிடிச்சி போயிடும் ஓட்ஸுக்கு மட்டும். இப்போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி இறக்கிட வேண்டியதுதான். சுவையான ஓட்ஸ் உப்புமா ரெடி ஆகிடும். கொத்தமல்லி வாசனை, வெங்காயம், கேரட்டு எல்லாமே கமகமன் வாசனையாக இருக்குது. ஓட்ஸை சாப்பிட்றோமேன்ற வேதனை இருக்கிறவாளுக்கு இந்த ஓட்ஸ் உப்புமா ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். சரி, சோ பண்ணலாமா? ஓட்ஸ் வந்து ரவா உப்புமா, சேமியா உப்புமா அதெல்லாம் பிடிக்காதவாளுக்கு இந்த ஓட்ஸ் உப்புமா தனி டேஸ்ட்டாக இருக்கும். உடம்பு பெருத்து இருக்கிறவாளுக்கு ஓட்ஸ் உப்புமா சாப்பிட்டேன்னா இந்த கொள்ளுக்கு பதிலாக இதை சாப்பிடுங்க. கொள்ளு டைரெக்டாக சாப்பிட முடியாது. ஸோ ஓட்ஸ் உப்புமாவோ ஓட்ஸ் கஞ்சியோ சாப்பிட்றோம், நம்ம காரம் இல்லாமல் சாப்பிட மாட்டேன்றோம்ல, அதனால் ஓட்ஸ் உப்புமா சாப்பிட்டேன்னா உடம்பும் இளைக்கும். ரவா உப்புமா இல்லை தோசை இட்லின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஓட்ஸ் உப்புமா ஒரு வேளை சாப்பிட்டு பாருங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சரி, சுவையான ஓட்ஸ் உப்புமா தயாராகிடுது. இது எப்படி செய்கிறதுன்னு ஒரு ரீகேப் பார்த்துடலாமா? அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெயை குத்தி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு தாளிச்சுட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு மிளகா வத்தலை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அப்புறம் கேரட்டை கேரட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு ஜலத்தை விட்டுட்டு ஜலத்தில் ஒரு சிட்டிக்க தேவையான அளவு உப்பை போட்டுட்டு நல்லா கொதித்து வந்த உடனே வறுத்து வச்ச ஓட்ஸை போட்டு நல்லா கிளறி கிளறிட்டு கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதுதான். சுவையான ஓட்ஸ் உப்புமா தயார். சுவையான ஓட்ஸ் உப்புமா நான் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி ஆற்றில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு மெசேஜும் மெயிலும் அனுப்புங்க. இதே மாதிரி நாளைக்கு வேறு ரெசிபியோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வாய்ஸ் மட்டும் தானே சார்? அது வரைக்கும் நன்றி வணக்கமா பக்கலேருந்தா?